சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு ஆல்ரெடி வேலையில் பல பிரச்சனை பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. 10-15 நாள் கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு சிம்மராசிக்காரன் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக அந்த குருவால் உண்டு. ரொம்ப காலமாக உங்களை இழுத்துட்டு இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம். வீடு, நிறைய பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். சிம்மராசிக்காரங்க சில காலமாகவே கடுமையான கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க என்று தெரியும். அதுலேயும் நிறைய மனக்கசப்பு, குடும்பம், கல்யாணம், டைவர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய போயிட்டுருக்குன்ற தெரியும். பொறுமையாக இருங்க. இந்த வக்ர காலம் நிறைய விஷயங்களுக்கு மருந்தாகவும் விருந்தாகவும் அமையும் அப்படின்றதில் மாற்றுக்கருத்தில்லை. குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களை, நமது சக்தி பீடம் வாயிலாக குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2024 இந்த பதிவில் நாம் காண்போம். இது வந்து சிம்மராசி லக்ன நேயர்களுக்கான பதிவு. இந்த அக்டோபர் மாதம் 2024 10ஆம் தேதி குரு வக்ரமாகிறார். இந்த வக்ரநிலை 115 நாட்கள் தொடருது. பிப்ரவரி மாதம் 2025 4ஆம் தேதி குருவினுடைய வக்ரநிலை இருக்குது. இந்த வக்ர குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார், வக்ர குரு யார், அது என்ன பண்ண போகுது, அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன நல்லது என்ன கேட்டது அப்படின்றத இந்த பதிவு பார்க்கலாம். இந்த பதிவு சிம்ம ராசி லக்னம் ரெண்டுக்கும் பொருந்தும். முதல்ல பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோலாம் பார்த்துருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க. நம்மளோட ஜாதகம்ன்றது நம்ம லைஃபோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஓரளவுக்கு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இந்த ஜாதகத்தை வச்சு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு 75-80% தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு தெரிஞ்சாவே போதுமே அப்படின்ற அளவுக்கு. சரி, அப்போது அப்படிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் ராசி எங்கே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ராசி நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா நட்சத்திர ராசின்றது கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது நம்ம சொல்லி சொல்லி பழகியிருப்போம், கரெக்டாக. அதே மாதிரி பொண்ணு பார்க்குறது, பொருத்தம் பார்க்குறது, இதெல்லாம் இந்த நட்சத்திரம் வச்சு அப்படின்றதுனால. ஒரு குழந்தை பிறந்தால் பேர் வைக்கிறதுக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ நட்சத்திர ராசி எல்லாருக்கும் தெரியும், ஆனால் லக்னம்ன்றது கொஞ்சம் கம்மி. அப்போ அந்த லக்னம்னா என்ன அப்படின்னா, அதுதான் உங்களுடைய உயிர்ஸ்தானம். அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துகிட்டு பாருங்கள். அதில் லா அப்படின்னு ஒரு எழுத்து போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு 12 கட்டத்தில் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் பாருங்கள். அதில் லா அப்படின்னு எங்கே போட்டிருக்குன்றதை பாருங்கள். அந்த லா தான் லக்னம், புரியுதுங்களா. ஒருவேளை அந்த லா அப்படின்ற அந்த பாக்ஸ் போடலைன்னா கோடு மாதிரி ஒன்று, ஒரு கோடு இப்படி குறுக்க போடுவாங்க உங்கள் ஜாதகத்தில் பாக்ஸில், அந்த பாக்ஸ் எதுவாக அதுதான் உங்கள் லக்னம். இப்போ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா. சரி, லக்னம் தெரிஞ்சுக்கிட்டால் முதல்ல லக்னம் மற்றும் ராசி ரெண்டுமே ஒரு உயிரும் உடலும் மாதிரி. ஓகே, உடலும் மனமும் உயிரும் உடலும் மாதிரி ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னி பண்ணுது. ஸோ ராசிக்கும் இந்த பலன்கள் பொருந்தும், லக்னத்துக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். சரி, குரு யார், சிம்ம ராசி லக்னத்துக்கு குரு பூர்வ புண்ணிய அதிபதி அஷ்டம அதிபதி. பூர்வ புண்ணிய அதிபதினா நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தினுடைய அனுகூலம், உபாசனாமூர்த்தி, அதே மாதிரி பூர்வீக சொத்து, குழந்தை பாக்கியம், அதிக கல்விக்கு மிஞ்சின ஞானம்னு சொல்லலையே அந்த மாதிரி நாலேஜ், உயர்கல்வி, காதல், அதே மாதிரி யூக அடிப்படையிலான பண வரவு, ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ஸ்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா, அந்த ஷேர் மார்க்கெட் போடுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, ஒத்தையா ரெட்டையாக போட்டு ஜெயிக்கிறது, சூது, கெசினோ, இதெல்லாமே இந்த 5ஆம் வீடு. மார்க்கெட்டிங், மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில், இந்த சிலர்லாம் பாருங்கள் பேசியே ஆர்டர் எடுத்துருவானுங்க, இந்த மாதிரி. அது அவங்களுடைய திறமை இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த தொழில் எல்லாமே இந்த 5ஆம் வீட்டுக்கு வரும். அவ்வளோ விஷயங்களை இந்த 5ஆம் வீடு தன்னகத்துக்குள்ளே கொண்டிருக்கு. 8ஆம் வீடு, ஏன்னா நான் சொன்னேன் சிம்மத்துக்கு குரு ரெண்டு வீட்டுக்கு அதிபதி, ஒன்று தனுசு இன்னொன்று மீனம். தனுசு 5ஆம் வீடு, மீனம் 8ஆம் வீடு. ஸோ அந்த 8ஆம் வீடு, அது 8ஆம் வீடு பார்த்திங்கன்னா மரணம், 8ஆம் வீடு தடைகள் தடங்கல்கள், 8ஆம் வீடு மறைக்கப்பட்ட உண்மைகள், 8ஆம் வீடு ரகசியம், 8ஆம் வீடு அமானுஷ்யமான விஷயங்கள், 8ஆம் வீடு இந்த பூமிக்கு கீழே கிடைக்கிற பொருட்கள், ஆயில், கோல்டு, சில்வர், அந்த மாதிரி விஷயங்கள், கிழங்கு வகைகள், இதெல்லாம் சரிங்களா. சரி, இப்படிப்பட்ட இந்த ரெண்டு வீடுகளுக்கு அதிபதியான குரு வக்ரமான என்ன பண்ணுவார்னா, இந்த ரெண்டு வீடுகளையுமே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அப்படின்னா, இந்த ரெண்டு வீடுகளுடைய காரகத்துவங்கள் என்னெல்லாம் இப்போ போயிட்டுருக்கோ அதெல்லாம் ஒரு சின்ன ஆட்ட ஆட்டுவார். இப்படி மரம் நல்லாயிருக்கு, அந்த மரத்தை காற்றடிச்சு அப்படி ஒரு குலுங்கு குலுங்கும் இல்லை, குலுங்குனா என்ன ஆகும், காஞ்சி போன இலை தலைகள், குச்சிகள் எல்லாம் இருந்தால் கீழே விடும்ல. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பச்சை பசையில் இருக்கக்கூடிய இலைகளோ அல்லது பழங்களோ பூக்களோ விடாது, கொஞ்சம் காஞ்சி கொஞ்சம் வீக்காக இருக்கிறதெல்லாம் விழுந்துடும் இல்லையா, அந்த மாதிரி டைம் தான் இந்த வக்ர டைம், புரியுதுங்களா. சரி, அப்போ நான் சொன்ன அந்த 5ஆம் வீடு காரகத்துவங்கள் என்னென்னு சொல்லியிருக்கிறேன், 8ஆம் வீடு காரகத்துவங்கள் என்னென்னு சொல்லியிருக்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. வக்ர குரு
சில சில கொஞ்சம் ஆட்டி பார்ப்பார், அசைச்சு பார்ப்பார், சின்ன 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 மாற்றங்களை கொடுப்பார், சின்ன சின்ன ஒரு அன்இசி ஃபீலிங்ஸை கொடுத்துருவார், சின்ன சின்ன சங்கடங்களை கொடுப்பார். அது எதுக்கு, அந்த இடத்துல எப்படி மன உறுதியோடு இருக்க. இப்போது உதாரணத்துக்கு ஒரு காதல், காதலி அஞ்சாம் வீடு காதல், காதலிக்கிறீங்க, காதலிச்சிட்ருக்கீங்க, இந்த டைமில் காதலில் ஒரு பிரச்சனை வரும், ஒரு 20 நாள் 1 மாதம் பேசாமல் இருக்கிற மாதிரி வரும். எதுக்கு இது, ஸ்ட்ராங்கான காதலாக இருந்தால் திருப்பி பேசிப்பாங்க, திருப்பி சேர்ந்துப்பாங்க, லைஃப் லாங் வாழ்ந்துருவாங்க. இல்லை இது பிரிய வேண்டிய காதல் அப்படின்னு நான் இந்த டைமில் பிரிஞ்சிடுவாங்க, புரியுதா? ஸோ அப்போ வக்கரம்ன்றது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நான் எதை வச்சு சொன்னேன், இதை வச்சு தான், புரியுதுங்களா? அதே மாதிரி பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக கேஸ் நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி வக்கர டைமில் போய் அது பேச போய் அது ஏதாவது ஒரு பைசலுக்கு போனீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும், நீண்ட கால இழுவை முடிச்சு வச்சிடும் வக்கரம். ஆனால் நல்லா போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை போய் இந்த டைமில் ஏதாவது நீங்கள் கை வச்சிங்கன்னா பிரச்சனை ஆகும். ஒரு வண்டி நல்லா ஓடிட்டுருக்கு சார், வண்டி நல்லா போயிட்டுருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் சவுண்டில் சின்னதாக எனக்கு ஒரு நல்லா இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு சவுண்டு பிரிக்கிறேன்னு இன்ஜினு பிரிச்சிங்கன்னா அவ்வளோதான், திருப்பி அந்த பழைய இன்ஜின் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, அதுதான் நிலைமை. ஸோ நான் சொன்ன இந்த விளக்கத்தை வச்சு நீங்கள் சூசகமாக 5ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் என்னென்ன மாற்றங்கள் வரும்ன்றது பார்த்துக்கோங்க, இவ்வளோதான். ஏன்னா இது எதுக்கு மேலே விளக்கமாக சொன்னால் போயிடும், மணிக்கணக்காக போயிடுது. இப்போது குரு வந்து எங்கே இருக்கார், சிம்மத்துக்கு 10ல் இருக்கார், ரிஷபத்தில் 10ல் குரு பதவியை தொலைப்பான ஒரு பழமொழி இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு ஆல்ரெடி வேலையில் பல பிரச்சனை பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, சனியால் 7.5 சனி இது கண்டக சனியால், சரியா? அப்போ உங்களுக்கு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு 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 பாஸ்க்கு கீழே வேலை பார்க்க முடியாமல் இருக்கிறது, தொழில் சொந்த தொழில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தொழிலில் சில பல கஷ்டங்கள், சில பல விட்டுட்டு போயிடலாமா இல்லை வேறு யாருக்காவது கைமாற்றி விடலாமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம். அதில் இப்போ வக்கர குரு வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணுவார், பெருசாக ஏதோ பிரச்சனை பண்ணுவாரா? கிடையாது, பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணுவார், 115 நாள் கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு சிம்மராசிக்காரன் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக அந்த குருவால் உண்டு. ரொம்ப காலமாக உங்களை இழுத்துட்டு இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒரு ஒரு டைவர்ஸ் செட்டில்மெண்ட்டோ, ஒரு காசு கொடுத்து திருப்பி கொடுக்காமல் கேஸ் ஆகி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அது ஒழுங்காக வராமல் இழுத்துக்கிட்டு, அதெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு சமூக சூழலுக்கு வரும். 10ஆம் வீட்டில் உங்களுடைய சமுதாய அந்தஸ்து, சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய சொசைட்டியில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் வந்துட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இப்போ ரொம்ப தாங்கிக்க முடியாத விஷயங்கள் யாருக்கு, சிம்மராசி லக்னக்காரங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அந்த கவரிமான் மாதிரி, மயிர் நீப்பின் உயிர்வாளா கவரிமான், என்னுடைய மானம் ஈகோ ரொம்ப பெருசு, அந்த மாதிரி ஆட்கள், ஓகே, என்னப்போ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான ஆட்கள் அவங்க. அப்போ அந்த மாதிரி சில கடந்த காலங்களில் சில கசப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கும் இல்லையா, அந்த நிகழ்வுகளை தாண்டி நீங்கள் பரவாயில்ல, திருப்பி அந்த மரியாதை நமக்கு வந்துருச்சு, ஓகே, அந்த கஷ்டங்கள் ஓரளவுக்கு போயிடுச்சுன்னு ஒரு சுமூகமாக ஃபீல் பண்ணுற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். குருவினுடைய வக்ரநிலை ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சில எதிர்பாராத அசௌகரியங்களை ஏற்படுத்தும், குடும்பத்துக்காக கொஞ்சம் இடமாற்றம் அல்லது உங்களுக்கே திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வரலாம், இது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இதை தவிர 10ஆம் வீட்டிற்கு குரு வரும்போது யாருக்கெல்லாம் வேலை போச்சோ, இப்போ ஒரு 6 மாதம் கேப், 3 மாதம் 4 மாதம் கேப்பில் இந்த அக்டோபருக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பிரச்சனை ஆகி வேலை பிரேக் ஆகிடுச்சோ, ஒர்க்கில் வந்துட்டு இதாகிடுச்சோ, அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராகும். வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம், வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கிடைச்சிரும். புதுசாக இல்லை வேலையை விட்டுட்டு நான் தொழில் பண்ணுறேன்னு போட்டவங்க, முதல் போட்டவங்க, புதுசாக ஒரு ஏதாவது பண்ணவங்க, அவங்களுக்கு அந்த துறையில் அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் வந்துடும். ஸோ அந்த வேலை இல்லை வேலை போயிடுச்சுன்ற அந்த கவலை இருந்தவங்களுக்குலாம் இப்போ அதுலேருந்து வெளில வந்துடலாம். குரு 10ஆம் வீட்டிலேருந்து தன்னுடைய பார்வையால் பார்க்கக்கூடிய வீடுகளையும் சற்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், சரிங்களா? இப்போ எந்த வீட்டிலாம் குரு பார்க்குறாரு, 10ல் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10ல் இருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. கல்வி மேம்படும், கல்வியில் தடங்கள் இருந்துச்சுன்னா அந்த தடங்கள் நீங்கி இப்போ ஸ்மூத்தாக போகும். ஒரு குரூப் எடுத்திருப்பீங்க, அந்த குரூப் சரியாக வரலன்ட்டு வேறு காலேஜ் மாற்றலாம் அல்லது வேறு கோர்ஸ் மாற்றலான்ட்டு மாற்றுறீங்கன்னா இந்த டைமில் அது நடந்துடும். அப்படி பண்ணுறது சூப்பராக வேலையும் செய்யும், அந்த கோர்ஸில் நல்லா படிக்கிற மாதிரி வாய்ப்புகள் வரும். ஸ்கூல் மாற்றுறது, காலேஜ் மாற்றுறது, இதெல்லாம் வரும். வீடு, நிறைய பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும், தான் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாற்றலாகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். சொந்த வீடாக இருக்குன்னா அந்த வீட்டை வாடகை கூட்டி அடுத்த ஒரு வாடகை வீட்டுக்கு வேறு ஒரு டிரான்ஸ்ஃபரான இடத்துக்கு போகிற மாதிரி வந்துடும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இந்த வக்கரநிலைக்கான அமைப்பு. குரு தன்னுடைய வக்கர பார்வையால் உங்களுடைய 2ஆம் வீடான தனஸ்தானத்தை பார்க்குறார். ஆல்ரெடி தன காரகன் குரு வக்கரமாகி தனஸ்தானத்தை பார்க்குறாரு. ரொம்ப காலமாக பெண்டிங் அமௌண்ட் எல்லாம் இருக்குல்ல, அமௌண்ட் வர வேண்டியதெல்லாம் வந்துடும்.
இப்போ போய் கேளுங்க, கிடச்சிரும். பெண்டிங் காசு வந்துடும். பிஸ்னஸில் போட்ட காசு எடுக்க முடியாதுன்னு கஷ்டப்பட்டுருந்தவங்களுக்கு எடுத்துடலாம். ஸ்டாக்ஸ் ஷேரில் போட்டவங்களுக்கும் அந்த காசை எடுத்துடலாம். முதல் போட்டவங்களுக்கு முதல் எடுத்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அது மெச்சூர் ஆகி அதுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆகிற அமௌண்ட் வந்துடும். ஸோ பண விஷயம் திருப்திகரமாக இருக்குங்க இந்த வக்ர காலத்தில் குருவோட அமைப்பில். நல்லாயிருக்கு. குடும்பத்தில் இருந்த நீண்டகால மனக்கசப்புகள் சங்கடங்கள் தீர்ந்து குடும்பத்தாரோடு கொஞ்சம் ஓரளவுக்கு இணக்கமாக போகிற சூழல் ஏற்படும். பாக்ய ஸ்தானம், அதாவது உங்களுக்கு பாக்யஸ்தானமாக வரக்கூடிய 9வது வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா. இந்த செவ்வாயும் சூரியனும் இயற்கையிலே நட்பு கிரகங்கள், புரியுதுங்களா. இந்த செவ்வாய் உச்சம் அடையக்கூடிய வீடு எது? மகரம். சிம்மத்துக்கு 6வது வீடு. அந்த 6வது வீட்டுக்கு வக்ர குருவின் பார்வை. ஆல்ரெடி நான் சொன்னேன், வேலை மாற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிரும். இருக்கிறவங்க ரொம்ப காலமாக ஒரு வேலையில் கஷ்டப்பட்டுட்டுருக்கீங்கன்னா அதை மாத்தல் ஆகிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் இப்போ செய்யலான்னு. அப்போ இந்த குருவினுடைய வக்ர பார்வையும் 6வது வீட்டை பார்ப்பதால், 6வது வீடுன்றது சர்வீஸ் சேலரி, மந்த்லி சேலரி கிடைக்கிற மாதிரி வேலை செய்கிறவங்க 6வது வீடு சர்வீஸ் செக்டார். அப்போ அந்த 6வது வீட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், மாற்றங்கள், வேலையில் முன்னேற்றம், வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, ப்ரொமோஷன், வேறு ஒரு ப்ராடக்டில் போகிறது, வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை இது பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அருமையான ஒரு டைம் இந்த வக்ர கால குரு. சிம்மராசிக்காரங்க, சில காலமாகவே கடுமையான கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கீங்க என்று தெரியும். அதுலேயும் நிறைய மனக்கசப்பு, குடும்பம், கல்யாணம், டைவர்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய போயிட்டுருக்குன்றது தெரியும். பொறுமையாக இருங்க. இந்த வக்ர காலம் நிறைய விஷயங்களுக்கு மருந்தாகவும் விருந்தாகவும் அமையும் அப்படின்றதில் மாற்றுக்கருத்தில்லை. இந்த பலன்களை வந்துட்டு நம்ம இது சுருக்கமான பலன்கள்னால இதோடு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் சொன்ன பலன்கள் ஏதாவது நடந்துருந்ததுன்னா, நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா, நடக்கிற மாதிரி இருக்குதுன்னா கீழே கமெண்ட்டில் எழுதுங்க. தனிப்பட்ட ஜாதக ஆலோசனை தேவைப்படுறவங்க அல்லது சந்தேகங்கள் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு துல்லியமான முறையில் பலன்கள் கணிச்சு கொடுக்கலாம். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராய ஜோதிடன் ஜாம கொள்வித்தகன் ஹரிசுதன். நன்றி, நேர்களே, வணக்கம்.